சேலத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் கழக நிர்வாகிகள் சேலத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோவையில் மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு வழங்கினார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. நிகழ்ச்சியில் தானும் சிலம்பம் சுழற்றி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பு மற்றும் கழகத்தின் எழுச்சி கண்டு திமுக பொறாமை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. நீட் தேர்வு விவகாரத்தில் தந்தையும் மகனும் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி விமர்சனம். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை ஸ்டாலின் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக மாநாட்டை கண்டு பயந்து டிசம்பரில் திமுக எழுச்சி மாநாடு நடத்த உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தாக்கு. திமுகவுக்கு எப்பவுமே தானாக சேர்ந்த கொள்கை கூட்டமாக இருக்க மாட்டார்கள் என்றும் விமர்சனம். சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் காலை 10:30 ஆஜர்படுத்தப்படுகிறார் செந்தில் பாலாஜி. இன்றுடன் நீதிமன்ற காவல் முடிவடைவதை ஒட்டி நேஜில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் 1,06,000 இடங்கள் நிரம்பின. காலி இடங்களை நிரப்புவதற்கான துணை கலந்தாய்வு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. நாங்குநேரி சம்பவத்தை தொடர்ந்து கரூரிலும் பட்டியலின மாணவர் மற்றும் அவரது பாட்டியை ஊருக்குள் புகுந்து தாக்கப்பட்ட விவகாரம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை அருகே அனுமதியின்றி நடைபெற்ற கன்றுவிடும் போட்டியில் 500,000 ரூபாய் மோசடி. போட்டியில் கலந்து கொள்ள முன்பணம் கட்டிய காளை உரிமையாளர்கள் வாக்குவாதம். திருச்சி அருகே மதுபோதையில் ஏரியில் இறங்கிய இளைஞரை போராடி மீட்ட தீயணைப்புத் துறையினர். மதுவினால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக விடியா ஆட்சியில் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூர் அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் கத்தி முனையில் பணம் நகை கொள்ளை. 6 பேரை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நாட்டு வெடிகுண்டுகளுடன் ஒருவர் கைது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் வெடிகுண்டு கலாச்சாரம். ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவது நிலையில் களை கட்டியது பூக்களின் விற்பனை. தோவாளை மலர் சந்தையில் கேரள வியாபாரிகள் அதிகாலை முதலே பூக்களை வாங்கி செல்வதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. எகிப்தில் தொடங்கியது பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் போர் பயிற்சி. இந்தியாவின் MiG-29 போர் விமானங்கள் பங்கேற்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் எப்படி தண்ணீர் அருந்துவார்கள். UAE வீரர் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல். ஜிம்பாப்வே நாட்டின் அதிபர் தேர்தலில் எமர்சன் மங்காக்வா மீண்டும் வெற்றி. 52.6% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆப்பிள் நிறுவனம் முதன் முதலில் தயாரித்த கணினிக்காக ஸ்டீவ் ஜாப்ஸ் தன் கைப்பட எழுதிய விளம்பரம். 1976 எழுதப்பட்ட அந்த விளம்பரத்தால் சுமார் 1,40,00,000 ஏலம் போனது.